நம்மளுடைய ஜபார் பாய் வந்துகிட்டு அவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ்ல வந்துகிட்டு வஞ்சரம் சமைச்சு கொடுக்க போறதுன்றதுக்காண்டி அந்த வஞ்சரம் ஆர்டரை வந்து நம்மள்ட்ட எடுத்திருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஆர்டர் வந்து நம்ம அண்ணன் தான் வந்துகிட்டு அவங்க கேட்டரிங் சர்வீஸ்ல சமைச்சு கொடுக்க போறாங்க. 2000 பேர் பிரியாணின்றது மீன் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அண்ணனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிட்டு நாங்க சந்திச்சு பார்த்ததுல ரொம்ப வணக்கம் மங்கள் மீனவன். பாருங்க எவ்வளவு இது ஃபுல்லாவே வஞ்சரம் தான். நம்மளுடைய ஜபார் பாய் வந்துகிட்டு அவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ்ல வந்துகிட்டு வஞ்சரம் சமைச்சு கொடுக்க போறதுன்றதுக்காண்டி அந்த வஞ்சரம் ஆர்டரை வந்து நம்மள்ட்ட எடுத்திருக்காங்க. அந்த வஞ்சரம் ஆர்டர் வந்துட்டு இங்க இருந்து திருத்துறைப்பூண்டி அங்க வந்துகிட்டு நம்ம டெலிவரி பண்றோம். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அங்க கொண்டு போய் நம்ம இதை கொடுத்து அங்க ஒரு சூப்பரான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜபார் பாய் அண்ணனுடைய அந்த கேட்டரிங் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதே மாதிரி உங்கள் மீனவன் மீன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கான்டெக்ட் நம்பர் கொடுக்கணும். கண்டிப்பா தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறீங்க. இப்ப இதை வந்து பேக்கிங் பண்ற வேலை தான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குன்னா அவங்க வந்து 200 கிலோ ஆர்டர் கேட்டிருக்காங்க. எத்தனையில வந்திருக்கு? நல்லா போடுங்க. லொகேஷன் இல்ல லொகேஷன் நம்ம வந்துக்கிட்டு மூக்கையூரில் மீன் பேக் பண்ணதை பார்த்தோம். இப்போ வந்து வந்தாச்சு அண்ணன்ட்ட ஆர்டரை வந்து நம்ம இப்போ இங்கே டெலிவரி பண்ண போகிறோம். இந்த மிகப்பெரிய ஆர்டர் வந்து நம்ம அண்ணன் தான் வந்துக்கிட்டு அவங்க கேட்டரிங் சர்வீஸில் சமைச்சு கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வேலையை தான் நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டன் எப்படி வாங்கணும் என் கூட அப்துல் வந்துருக்காரு, சேனலில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அந்த மட்டன் சிக்கன் எல்லாமே பார்த்துப்பார். ஈஸியாக செஞ்சிருவோம் நாங்கள். 2000 பேருக்கு பிரியாணின்றது சுஜிபி வேலை, மீன் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து சிறப்பான வேலை இவர் தான் செய்ய போகிறார். அண்ணன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காண்டியே நேரடி அங்கே துபாயில் அங்கேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு அண்ணனை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு நாங்கள் சந்திச்சு. ஆமாம், இப்போ பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சூப்பர்ண்ணா. அண்ணன் வந்து நம்மளை துபாய்க்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. விரைவில் துபாயெல்லாம் நம்ம போகணும் கண்டிப்பாக. கண்டிப்பாண்ணா. என்னென்ன பாஸ்போர்ட் எடுக்கல, அதுக்காண்டி எடுக்கிறேன். ஆ, இறக்கிறேன்.
பாருங்க எவ்வளவு வஞ்சரம் பாருங்க இவ்வளவுமே இன்னைக்கு வந்துகிட்டு நம்ம சப்பார் பாய் வந்துகிட்டு அவங்களுடைய கேட்டரிங் சர்வீஸ்ல சமைக்க போறாங்க அத இப்ப கட் பண்றதுக்காண்டி தான் நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கோம் இந்த இடத்துல இத கட் பண்ண போறோம் சூப்பரான ஒரு அருமையான பிரஸ்ஸான வஞ்சரம் தான் வேற லெவல்ல இருக்கு சாப்பிடுறதுக்குலாம் இன்னைக்கு எப்படின்னு சொல்லி பாப்போம் எல்லாம் பேக்கிங்கும் வந்து பிரிச்சு மீன் எல்லாமே கொட்டிருக்கோம் நான் எப்படி நினைச்சேனோ அதே மாதிரி கொடுத்துருக்காரு நான் சொன்னேன் இல்லையா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மீனும் ஒரே சைஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது ஒரு பீஸ் வைக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே ஸ்லைஸா இருக்கணும் இல்லைன்னா பாக்குறவங்களுக்கு அது பெருசு சிறுசுன்னு சொல்றது தோணும் இது ஒரு மீன் என்ன வெயிட் ஒரு 3.5 கிலோ இருக்கும் நான் 4 கிலோ இருக்கும் அப்படி ஒரு 1/2 கிலோ மீன் பண்ண வரலாம் 3.5 ல இருந்து 4 வரலாம் 2 kg, 1 kg, 4 kg, 6 kg மேல போனா தான் அதோட சுவை நல்லா இருக்கும் சின்னதா இருந்தா அதோட சுவை வந்து நல்லா இருக்காது கம்மியா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா அண்ணனுடைய அசிஸ்டன்ஸ் கத்தியை எடுத்துட்டாங்க அம்மா சீவு சீவன் இவள மீனை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல வெட்டிடுவாங்க அரை மணி நேரத்துல 200 கிலோ வெட்டிடுவீங்களா சரியா போச்சு இங்க பாருப்பா அங்க பாருப்பா சிறப்பு சிறப்பு கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள அவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மீன் வெட்டி எடுத்துறாங்க என்ன அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வெட்டிடுவாங்க வெட்டிடுவாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆமா தல தல தலண்டுக்கு பாரு பீஸ் அப்படி வந்த கறியை பத்தி தான் பேசி பாத்துるீங்க இன்னைக்கு மீனை பத்தி பேசுறேன் இந்த ஹோல்ஸ்ல இருக்குறதெல்லாம் வந்து சென முட்டை அதை வந்து நம்ம எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னா அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னு வைங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படியே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க இந்த முட்டையோட ஊட்டச்சத்தும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க பார்த்தாங்கன்னா சென்னை 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 வந்து என்கிட்ட அடிக்கடி கேட்போம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து தனியாகவே பொறிச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் வந்து சென்னை முட்டை நான் துபாய் மார்க்கெட்டில் போய் வாங்கி நிறைய நல்லது நல்ல சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப கொடுப்போம் ஆமாம் இருந்தாலும் நீங்கள் இப்போ அங்கே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதை மீனவருக்கு மட்டும் தெரியும் இதை வந்து ரெகுலராக தேடி தேடி கண்டுபிடிக்காததுனால உங்களுக்கு வந்து ஒரு அசால்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா வயசுக்கு வந்த பசங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய கொடுக்கணும் போயிட்டு தேடுவோம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக தேடி கொண்டு வந்து கொடுப்போம் தண்ணி சூடா இருக்கா கூட சூப்பராகவே கழுவி எடுத்து அப்படியே கூடையிலேயே வச்சுட்டாங்க ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தண்ணியெலாம் கீழே ஓடுற மாதிரி சூப்பராக செட் பண்ணிட்டாங்க இங்கே இங்கே
சரஸ்வதி வந்து நல்லா வாஷ் பண்ணி கூடையில் எடுத்தோம். எடுத்தாச்சு புது கூடை. என்ன ஆகுனா தண்ணி எல்லாம் வடிஞ்சு கீழே போயிடுச்சு. இப்போ மீன் ட்ரையா இருக்கு. மசாலா நல்லா அப்ளை பண்ணலாம். மசாலா இங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, சூப்பரா தயார் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த மசாலா வந்து லைட்டா நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இதை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா? மசாலையை சாப்பிட்டா சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்களாக இது ரெடி பண்ணதா? ஆனால் இந்த மசாலா அப்படியே பண்ணில் தொட்டு சாப்பிடலாம் அப்படி இருக்கும். ஆனால் அப்படியே சாப்பிடக்கூடாது. மிளகாத்தூள்லாம் வயிறு பண்ணதுண்ணா இந்த மசாலா மீனில் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிப்போம். சூப்பர்ண்ணா. அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் விட போகிறோம். ஓகே, வறுத்து தரேன், சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நாள் நம்ம மசாலாவில் சாப்பிட்ருப்போம். அண்ணனுடைய மசாலாவில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக வந்து உங்கள் மீனவன் வந்ததுக்கப்புறம் எங்கள் மீனவன் ஆயிடுவார். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே இல்லைன்னா அப்படியே அந்த கூட மூணாவது கூட ஓடும்போதுலாம் அள்ளி போடுங்க, அள்ளி மேலே போடுங்களேன். அங்க வெளிய வந்து ஒரு மிகப்பெரிய பந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க சாப்பாடு ஓட ஓட இங்க வந்து வஞ்சரதா மத்த சிக்கனோ பிரியாணி எல்லாமே சுட சுட எப்பவுமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓட்டடிச்சு